டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸ் அடிக்கடி நேஷனல் டெலிவிஷனில் போய் இன்டர்வியூ கொடுக்கறதையெல்லாம் நாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ரெஸ்லர்ஸ் இன்டர்வியூவில் பங்கேற்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூவர் டபிள்யூடபிள்யூ பற்றி அதிகமாக தெரியாத ஒரு நபராக இருப்பார். ஒரு சில தருணங்களில் இன்டர்வியூ பண்ணுறவங்க ரெஸ்லர்ஸுக்கிட்ட டபிள்யூடபிள்யூ உண்மையாக பொய்யா, டபிள்யூடபிள்யூவில் நீங்கள் போடுற மூவ்ஸ் எல்லாம் பொய் தானே, இந்த மாதிரியான லூசுத்தனமான கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்டர்வியூக்கு போன அந்த ஒரு ரெஸ்லர் அவரை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாரு, மொத்த டபிள்யூடபிள்யூ கம்பெனியே அவர் அங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு சில டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸ் கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து உடனே எழும்பி போயிருக்காங்க. இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் இன்டர்வியூ நடத்தினவங்களை கெட்ட வார்த்தை போட்டு தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. இன்னும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒருபடி மேல போய் இன்டர்வியூ எடுத்த அந்த இன்டர்வியூவரோட சட்ட கலரை எல்லாம் பிடிச்சி அவங்களை அட்டாக் பண்ணவே போயிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE ரெஸ்லர்ஸ் இன்டர்வியூஸ்ல வேற லெவல்ல கடுப்பான செம்ம சுவாரஸ்யமான 10 தருணங்களை தான் பார்க்க போறோம். 1997 WWE அண்டர்டேக்கர், வேடர் இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல பாப்புலரா இருந்தாங்க. அந்த டைம்ல WWE சாம்பியனா அண்டர்டேக்கர் தான் இருந்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வேடரும் அண்டர்டேக்கரும் ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிடப்பட்டிருந்தாங்க. சோ இன்டர்வியூவும் ஆரம்பத்துல நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்டர்வியூவோட ஒரு கட்டத்துல இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த நபர் அண்டர்டேக்கரை பார்த்து, WWE நீங்க பண்றது எல்லாமே ஃபேக் தானே, WWE உண்மை கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாரு. அண்டர்டேக்கர் ரொம்பவே ஜென்டில்மேனா இருந்ததுனால, இல்ல அப்படி எல்லாம் இல்ல, நாங்க பண்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மெதுவா தான் சொன்னாரு. ஆனா வேடர் பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி ரொம்ப பொலைட்டான ஆளு கிடையாது. வேடர் ரொம்ப ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு ஆளு. வேடர் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த நபரோட சட்ட காலரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவி சேனலுக்கு பயங்கரமான பயத்தை ஏற்படுத்திச்சு. இதுக்கப்புறமா அந்த டிவி சேனலும் அந்த இன்டர்வியூவரும் வேடர் மேல கேஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. 1997 நடந்த இந்த சம்பவம் காரணமா வேடரை வந்து பாத்தீங்கன்னா WWE 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் கூட பண்ணாங்க. 2009 WWE டாப் கியரை போட்டு ராண்டி ஓட்டன் வேற லெவல் ஃபார்ம்ல இருந்துட்டு இருந்தாரு. ராண்டி ஓட்டன் அப்ப யாராலையுமே அடிக்க முடியாது, அந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. WWE சாம்பியனா இருந்த ராண்டி ஓட்டன் அந்த டைம்ல ஒரு மெக்சிகன் இன்டர்வியூல பங்கெடுப்பாரு. அந்த இன்டர்வியூ எடுத்த நபர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூல முதல் கேள்வியா என்ன கேட்பாரு அப்படின்னா, வாட் டிட் யூ ஹேட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்பாரு. WWE சாம்பியனா இருந்த ராண்டி ஓட்டனை பார்த்து, காலையில என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்திச்சு. ஒரு WWE சாம்பியன் கிட்ட இந்த மாதிரி சில்லித்தனமான க்வெஸ்சன் எல்லாம் கேட்டா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கோபம் தான் வரும். சோ ராண்டி ஓட்டன் வந்து அப்பவே கடுப்பா இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூவர் இன்னொரு க்வெஸ்சனையும் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, உங்களோட கரியர்ல நீங்க அடிக்கடி இன்ஜுரி ஆகிறீங்க, நீங்க என்ன ரொம்ப வீக்கான ரெஸ்லரா ராண்டி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை கோபத்தோட உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சு. செம்மையா கடுப்பான ராண்டி ஓட்டன் அடுத்த செகண்டே அந்த இன்டர்வியூல இருந்து அப்படியே வாக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் WWE இருந்ததுலயே ஒரு ஷாக்கிங்கான இன்டர்வியூவா தான் இருந்துட்டு இருக்கு. 2013 WWE ஆண்ட்ரூ கிரீன் அப்படிங்கிற ஒரு ரிங் அனௌன்சர் இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல ரெஸ்லர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஜாபை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸோ பேக் ஸ்டேஜ்ல கோபத்துல இருந்துட்டு இருப்பாரு. ஆண்ட்ரூ கிரீன் வந்து அப்பவும் பிக்ஸோ ஒரு இன்டர்வியூ எடுக்க போவாரு. இதுல செம கடுப்பான பிக்ஸோ அந்த டைம்ல ஆண்ட்ரூ கிரீனோட கழுத்துல கைய வச்சு அவரோட கழுத்தை நெரிச்சு ஆண்ட்ரூ கிரீனை பயங்கரமா பயமுறுத்தினாரு. WWE நார்மலா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்கிரிப்டா பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு பிக்ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டிலே இல்லாத இந்த ஒரு காரியத்தை பண்ணினாரு. இதுல வேற லெவல்ல மன உளைச்சலுக்கு உள்ளான நம்ம ஆண்ட்ரூ கிரீன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பிக்ஸோ மேலையும் WWE மேலையும் பலவிதமான கேசஸ் ஃபைல் பண்ணாரு. WWE-ல ரெஸல்மேனியா 1, அதாவது முதல் ரெஸல்மேனியா நடந்துட்டு இருந்த டைம்ல நடந்த ஒரு இன்டர்வியூ தான் இது. ஹாட் ப்ராப்பர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இன்டர்வியூல மிஸ்டர் டி அப்படிங்கிற ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரும் ஹல்க் ஹோகனும் வந்து பாத்தீங்கன்னா பங்கெடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு இன்டர்வியூ கம்ப்ளீட்டா ஒரு வேற லெவல் சொதப்பல்ல முடிஞ்சது. இன்டர்வியூ ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருந்துச்சு. இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த அந்த ஒரு நபர் விளையாட்டுத்தனமா ஹல்க் ஹோகன் கிட்ட, எனக்கு ஏதாவது WWE மூவ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்திருக்காரு. ஆனா ஹல்க் ஹோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, WWE மூவ்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணவங்க மேல மட்டும்தான் போடணும், நார்மலான ஆட்கள் மேல எல்லாம் போட்டோம்னா ரொம்பவே அதிகமான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த ஒரு இன்டர்வியூவர் பாத்தீங்கன்னா விடாம ஹல்க் ஹோகனை தொந்தரவுப்படுத்திட்டு இருந்தாரு. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷனான ஹல்க் ஹோகன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு சின் லாக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவருக்கு போட்டாரு. ஹல்க் ஹோகன் வேணும்னே அந்த இன்டர்வியூவரோட கழுத்தை கொஞ்சம் அதிகமாவே லாக் போட்டு நெரிச்சிட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவர் அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்தாரு. அவர் மயங்கி கீழே விழுந்த
டைம்ல தலையிலையும் ஒரு அடியை வாங்கினாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோகன் மேல இருந்த ஒரு மிகப்பெரிய தவறா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூவர் ஹல்கோகன் மேலையும் WWE மேலையும் ஒரு கேஸையும் கோர்ட்ல போட்டாரு. ஆனா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோகனும் வின்ஸ் மெக்மேனும் அவங்ககிட்ட இருந்த நிறைய பணத்தை யூஸ் பண்ணி இந்த கேஸ்ல வின்ஸ் மெக்மேன் தான் வின் பண்ணாரு. நார்மலா ஸ்டோன் கோல்டு ஹோஸ்ட் பண்ற ஸ்டோன் கோல்டு பாட்காஸ்ட பொறுத்த வரைக்கும் நிறைய சக்சஸ்ஃபுல்லான ரெஸ்லர்ஸ் எல்லாம் அவரோட இன்டர்வியூல வருவாங்க. எல்லா இன்டர்வியூமே வேற லெவல்ல இருக்கும். நிறைய ரெஸ்லர்ஸ் அவங்களோட பர்சனல் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டோன் கோல்டு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இது வரைக்கும் நடந்ததுலயே ஒரு ஒஸ்டான இன்டர்வியூ அப்படின்னா அது நம்ம டீன் அம்ப்ரோஸும் ஸ்டோன் கோல்டும் சேர்ந்து நடத்தின அந்த இன்டர்வியூ தான். பிரச்சனை என்ன அப்படின்னா டீன் அம்ப்ரோஸ் ரொம்ப ரொம்ப பிரைவேட்டான ஒரு பர்சன். சோ அவரோட பர்சனல் விஷயங்களை எல்லாம் எப்பவுமே யாரு கூடயுமே ஷேர் பண்ண மாட்டாரு. இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடியே டீன் அம்ப்ரோஸ் அவர்கிட்ட எந்த கேள்வியை எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட போட்டு அந்த இன்டர்வியூ நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன் டீம் கிட்ட கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடத்தின ஸ்டோன் கோல்டுக்கு அந்த லிஸ்ட கரெக்டான டைம்ல கொடுக்கல. சோ இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. டீன் அம்ப்ரோஸ் எந்த கேள்வி எல்லாம் தனக்கு கேட்கப்படக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே ஸ்டோன் கோல்டு கேட்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா ஸ்டோன் கோல்டு டீன் அம்ப்ரோஸ் கிட்ட அவரோட சைல்டுஹுட் பத்தி எல்லாம் கேட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீன் அம்ப்ரோஸ்க்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஒரு சில க்வெஸ்சனுக்கு டீன் அம்ப்ரோஸ் பதிலே சொல்லாம அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருந்தாரு. இதுவரைக்கும் ஸ்டோன் கோல்டு பாட்காஸ்ட்ல நடந்த ஒரு ஒஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னா அது இந்த ஒரு இன்டர்வியூ தான். WWE சேர்மேன் ஓனர் சோ கால்டு பாஸ் அழைக்கப்படக்கூடிய வின்ஸ் மெக்மேன் பாப் காஸ்டாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட ஒரு இன்டர்வியூல பேசினாரு. நார்மலா WWE இருந்து வெளியே ஒரு ரெஸ்லர் இன்டர்வியூ கொடுக்க போறாரு அப்படின்னா வின்ஸ் மெக்மேன் அந்த ரெஸ்லர்கிட்ட சொல்லி அனுப்புவாரு, போகக்கூடிய இன்டர்வியூல கோபப்படாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. ஆனா வின்ஸ் மெக்மேனே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்வியூல வேற லெவல்ல கடுப்பானாரு. பாப் காஸ்டாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் என்ன பேசினார் அப்படின்னா வின்ஸ் மெக்மேன் ரன் பண்ணிட்டு இருக்கிற WWE கம்பெனி அதுல ரெசில் பண்ணக்கூடிய ரெஸ்லர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அன்சேஃபான கம்பெனியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேன் வேற லெவல்ல கடுப்பாகிட்டாரு. கடுப்பான வின்ஸ் மெக்மேன் ஒரு சில டைம்ல பாப் காஸ்டாஸ் அட்டாக் பண்ற அளவுக்கு அப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ரொம்பவே அதிகமா முறைச்சி அவரோட அக்ரஷனை காமிச்சுட்டே இருந்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியலா அந்த டைம்ல இருந்துச்சு. அதே மாதிரி வெளியில நடந்த இன்னொரு இன்டர்வியூல சிஎம் பங்குக்கும் ஃபாரினை சேர்ந்த ஒரு ஃபேமஸான டிவியோட இன்டர்வியூவரும் பங்கெடுத்த ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. சோ இந்த ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஹைலண்ட்ஸ்பர்க் அப்படிங்கிற பெயரை கொண்ட அந்த ஒரு இன்டர்வியூர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சிஎம் பங்க் மாதிரியான ரெஸ்லர்ஸ் எல்லாம் UFC எப்பவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. இதையெல்லாம் கேட்டு வேற லெவல்ல கடுப்பான சிஎம் பங்க் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பர்சனலா அட்டாக் பண்ணி அந்த ஒரு இன்டர்வியூவரோட உருவத்தை எல்லாம் வச்சு அந்த இன்டர்வியூவரை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவரும் சிஎம் பங்கும் தனியா பேசிதான் ஒரு சமரசத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி WWE லெஜெண்டரி ரெஸ்லரான பிரெட் கார்ட் அவரு கொடுத்த ஒரு இன்டர்வியூல பிரெட் கார்ட் ட்ரிபிள் ஹெச் எந்த அளவு இருக்கிறாரு அப்படிங்கறத தெள்ள தெளிவா பேசியிருப்பாரு. குறிப்பா அண்டர்டேக்கருக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் நடந்த ரெஸல்மேனியா 27 ரெஸ்லிங் மேட்சுக்கு தான் வெறும் 10-3 தான் கொடுப்பேன் அப்படின்னு ட்ரிபிள் ஹெச்சால என்னைக்குமே குவாலிட்டியான மேட்சஸ்ல ரெசில் பண்ண முடியாது அப்படின்னு பிரெட் கார்ட் குறிப்பிட்டிருப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.